உங்களுக்காக வழங்குவது மேகாஸ் மசாலா சுத்தம் தரம் பாரம்பரியமிக்க இந்திய சுவையுடன் அனைத்து வகை மசாலைகளுக்கும் மேகாஸ் மசாலா வணக்கம் திசைகளின் ஒரு மணி செய்திகள் மிட்லேண்ட்ஸ் தடுப்பூசி மையம் மூடப்பட்டது கோவிட் கிருமி தொற்றுக்கான தடுப்பூசி மையமாக விளங்கிய மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மையம் இன்று ஒரு நாளைக்கு மட்டும் மூடப்படுகிறது இம்மையத்தில் நேற்று காலை எட்டு முப்பது மணி தொடங்கி ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு நூற்றுக்கணக்கான கணக்கான அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் தடுப்பூசி பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் நின்றுள்ளனர் அதே சமயத்தில் அவர்கள் அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் சாலையில் வரிசையில் நின்று கொண்டிருந்த காட்சி பொதுமக்களுக்கு அச்சத்தை விளைவித்துள்ளது தடுப்பூசி பெற்றுக் கொள்வதற்கான முன்பதிவு எதுவும் செய்து கொள்ளாமல் திடீரென அங்கு அவர்கள் ஒன்று கூடியதால் தடுப்பூசி வழங்கும் பணிகள் தாமதமானதாக தடுப்பூசி மையத்தின் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையை மறுசீர் செய்வதற்காகவும் நிர்வாக பணிகளை நேர்த்தியாக திட்டமிடவும் இன்று ஒரு நாள் அந்த மையம் மூடப்படுவதாக ஷியாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் பஹாருடீன் தெரிவித்துள்ளார் கட்டுப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு விதிமுறை செயல்படுத்தப்படுவதற்கு முன்னதாகவே நேற்று நள்ளிரவு தொடங்கி கோத்தா டாமன் சாரா செக்ஷன் நான்கில் உள்ள குகுசான் செமாராக் அடுக்குமாடியில் வசிப்பவர்களில் சிலர் தற்காலிகமாக வேறு இடங்களுக்கு மாற்றலாகி உள்ளனர் அன்றாட கூலிக்காக வேலை செய்பவர்களாக இருப்பதால் கட்டுப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு அமலுக்கு வரும்போது தங்களால் வேலைக்கு செல்ல இயலாது என்று அவர்கள் தெரிவித்துள்ளதாக பெட்டாலின்ஜியா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஃபாக்ரடின் அப்துல் ஹமீத் தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பு குகுசான் சமராக் அடுக்குமாடி வீட்டு பகுதியில் அதிகமான கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்கள் இருப்பது உறுதியானதை அடுத்து அந்த அடுக்குமாடியை சுற்றிலும் முன்வேளி அரண்களை அமைக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டது இதனால் அங்குள்ள மக்களில் சிலர் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் இன்று நள்ளிரவு தொடங்கி கட்டுப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு அப்பகுதியில் அமலுக்கு வருவதால் வெளியேறியவர்களை தங்களால் கைது செய்ய இயலாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பேராக் சுங்கை சீப்பொட் மருத்துவமனை கோவிட் கிருமி தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ மையமாக இன்று தொடங்கி நடைமுறைக்கு வருகிறது நேற்று பேராக் மாநிலத்தில் தொள்ளாயிரத்து பதினாறு கோவிட் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் பனிரெண்டு இறப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த மாநிலத்தில் கோவிட் கிருமி தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நேற்று பேராக் மாநில சுகாதார இயக்குநர் டத்தோ டாக்டர் டிங் லாய் மிங் அதிகாரப்பூர்வ கடிதத்தில் கையொப்பமிட்டு சுங்கை சிப்பூட் மருத்துவமனை கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் மருத்துவ மையமாக விளங்கும் என்று தெரிவித்தாா் இந்த மருத்துவமனையில் எழுபத்தி ஒன்பது கட்டில்களும் பத்து தீவிர சிகிச்சை பிரிவில் பத்து கட்டில்களும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது நண்டு மற்றும் இறால் பிடிக்கும் வேலை செய்து வந்த நாற்பத்தி ஐந்து வயது ஹரிஸ்மான் இஸ்மாயிலின் உடல் ஒப்பிய நிலையில் அவர் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மூன்று பிள்ளைகளுக்கு தனித்து வாழும் தந்தையான அவரை இரண்டு நாட்களாக காணாமல் அங்கு வாழும் மக்கள் தேடி வந்துள்ளதாக லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷரிமான் அசாரி தெரிவித்தார் இரண்டு நாட்களாக ஹரிஷ்மான் உறவினர் வீட்டிற்கு வராததால் அவரை தேடி வீட்டிற்கு சென்ற உறவுக்காரர் பல முறை அழைத்தும் பதில் அளிக்காததால் வீட்டினுள் சென்று பார்த்தபோது தொலைக்காட்சியின் முன் ஒப்பிய நிலையில் அவர் உடல் கிடந்ததாக ஹரிஷ்மான் தெரிவித்துள்ளார் பேத பரிசோதனைக்காக அவரின் உடல் லங்காவி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் விநியோகிப்பாளர்கள் என சந்தேகிக்கப்படும் இரு வேலையில்லா நபர்களை அலோஸ்டார் கம்போங் தெங்கா மற்றும் ஜலான் சுங்கை காரோக் ஆகிய இரண்டு வெவ்வேறு இடங்களில் தாங்கள் கைது செய்திருப்பதாக கெடா மாநில போதைப்பொருள் குற்றவியல் பிரிவின் தலைவர் துணை கமிஷனர் முகமது தௌபிக் மைடின் கூறினார் கெடா மாநில போதைப் பொருள் குற்றவியல் பிரிவு மேற்கொண்ட நடவடிக்கையின் வழி முப்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க முதல் நபரை கம்போங் தெங்காவில் கைது செய்ததாகவும் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு கருப்பு பையில் ஹெராயின் வகை போதைப் பொருட்களும் இரண்டு பச்சை பைகளில் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கிராம் எடை கொண்ட பனிரெண்டாயிரம் வெள்ளி மதிப்பிலான போதைப்பொருளும் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து இரட்டை பாடி வீட்டில் இருபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க மற்றொரு ஆடவரை பத்து பைகளில் ஷியாபு வகை போதைப் பொருளுடன் கைது செய்ததாகவும் அவற்றின் மதிப்பு எண்ணூறு வெள்ளி என்றும் அவர் தெரிவித்தார் லட்சக்கணக்கான நேயர்கள் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில் முப்பது நிமிடங்களாக வீசிய புயல் காற்றினால் பகாங் லிபிஸில் அமைந்துள்ள பாபோங் கம்பத்தின் ஆறு வீடுகள் கடுமையான சேதத்திற்கு ஆளாகின மாலை ஐந்து முப்பது மணி தொடங்கி மாலை ஆறு மணி வரை நீட்டித்த புயல் காற்றினால் வீட்டு சமையலறை மற்றும் படுக்கை அறைகளின் கூரைகள் பறந்து விட்டதாக பாதிக்கப்பட்ட அறுபது வயது லோரி ஓட்டுநர் கமாருடீன் தெரிவித்தார் வீட்டில் உள்ள அனைவரும் வரவேற்பறையில் ஒன்று கோடி மழை மற்றும் புயல் காற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டதாகவும் இந்த சம்பவத்தால் தனக்கும் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படாமல் தப்பித்து விட்டதாகவும் கமாருடீன் பகிர்ந்து கொண்டார் நேற்று மாலை இரண்டு இருபது மணியளவில் தஞ்சோங் ஹந்து கடற்பகுதியில் காணாமல் போனதாக கூறப்பட்ட அமாட் பெரோன்சா என்னும் எண்பது வயது மீனவர் ஒருவரை தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக மலேசிய கடல் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது காலை பதினோரு அளவில் பங்கோரை தளமாக கொண்ட அந்த படகை யாரும் இல்லாத நிலையில் கடலில் கண்டவுடன் சம்பவத்தை பற்றி தாங்கள் லங்காவி மீட்புப் பணி மையத்திடமிருந்து தகவல் பெற்ற பின்னர் தேடும் நடவடிக்கையில் இறங்கியதாக பேராக் மாநில மலேசிய கடல் போக்குவரத்து மையத்தின் இயக்குநர் கேப்டன் ஷரீஷான் ரமான் தெரிவித்தார் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று சம்பவங்களால் அந்நகரின் எல்லைகளில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது நேற்று சிட்னியில் இருநூற்றி அறுபத்தி இரண்டு புதிய சம்பவங்களும் ஐந்து மரணங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் நியூ சவுத் சவுத்வேல்ஸ் மக்களை வீட்டிலேயே இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுவரை ஆஸ்திரேலியாவின் இருபது விழுக்காடு மக்கள் தடுப்பூசி எடுத்துக்கொண்டிருக்கும் நிலையில் அங்கு தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன மெக்சிகோ அமெரிக்கா எல்லைக்கருகே டெக்சாஸ் சாலையில் இருபத்தி நான்கு கள்ள குடியேறிகளை ஏற்றி வந்ததாக நம்பப்படும் வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் பலியாகினர் வேன் சாலையிலிருந்து நழுவி இரும்பு தூணை மோதியதில் வேன் ஓட்டுநர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மரணமுற்றார் முப்பது பேர் அந்த வேனில் இருந்ததாகவும் கடத்தல்காரர்கள் அதிக எடையுடன் ஆட்களை கடத்துவதால் இதுபோன்ற விபத்துகள் நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் சிறந்த விளையாட்டாளர் லியோனல் மெஸ்ஸியை வாங்குவதற்கு தாங்கள் எந்த விலையை கொடுக்கவும் தயாராக இருப்பதாக பிரான்சின் பி எஸ் அணி தங்கள் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது முப்பத்தி நான்கு வயதான அந்த விளையாட்டாளரை தங்கள் அணியின் தாக்குதல் ஆட்டக்காரரான நெய்மாருடன் இணைக்க விரும்பும் பிஎஸ்ஜி மெஸ்ஸியை தங்கள் அணிக்கு கொண்டுவரும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த அந்த நட்சத்திர விளையாட்டாளர் ஏற்கனவே பார்சிலோனா அணியுடன் ஐந்து ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தை நீட்டிக்க சம்மதித்துவிட்டதாக ஸ்பெயின் செய்திகள் கூறுகின்றன கடந்த ஈரோ கால்பந்து ஆட்டத்தில் பின்லாந்து தேசிய அணிக்கு எதிரான தொடக்க ஆட்டத்தில் நெஞ்சுவலி காரணமாக திடலில் மயங்கி விழுந்த டென்மார்க் விளையாட்டாளர் கிறிஸ்டியன் எரிக்சன் தன் அணியான இத்தாலியன் இன்டர்மிலான் அணிக்கு பயிற்சிக்கு முதன் முதலாக திரும்பி இருப்பதாக அந்த அணி தெரிவித்துள்ளது இருபத்தி ஒன்பது வயதான அந்த விளையாட்டாளர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பலவித பரிசோதனைகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது மீண்டும் களத்திற்கு திரும்பியுள்ள எரிக்சன் சரியான உடல்நிலையில் இருப்பதாகவும் டென்மார்க் மருத்துவர்களின் அறிவுரையின்படி சிகிச்சைகளையும் பயிற்சிகளையும் தங்கள் அணியின் மருத்துவர்களின் பார்வையில் மேற்கொள்வார் என்றும் அந்த அணி தெரிவித்துள்ளது உங்களுக்காக வழங்கியது மேகாஸ் மசாலா சுத்தம் தரம் பாரம்பரியமிக்க இந்திய சுவையுடன் அனைத்து வகையான மசாலைகளுக்கும் மேகாஸ் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்